Hello friends, welcome to my place kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை வெரைட்டிஸ் எப்படி செய்யறதுங்கிறது. இதுல வந்து விதவிதமான கொழுக்கட்டைகள் எப்படி செய்யறது, வீட்லயே நீங்க அரிசி வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்யறது, அதே மாதிரி இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணி எப்படி கொழுக்கட்டை செய்யலாம், பால் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, இந்த மாதிரி நிறைய விதமான கொழுக்கட்டைகள் எப்படி செய்யலாம், விதவிதமான பூரணம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற எல்லா ஒரு கம்ப்ளீட் ஒரு வீடியோ வந்து நான் இதுல போட்டிருக்கேன். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து விதவிதமான கொழுக்கட்டைகள் செஞ்சு அசத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் பச்சரிசி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொழுக்கட்டை ஆறும்போது ரொம்ப அப்படி கெட்டியாயிடும். பட் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை ஆறுனதுக்கு அப்புறமாவும். நான் அந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். மினிமம் ஒரு 3 to 8 hours வந்து ஊற வைக்கணும். ஸோ இப்போ அரிசி வந்து நம்ம நல்லா ஊறட்டும். அந்த டைமில் நான் வந்து பூர்றதுக்கு தேவையான பருப்பு வந்து ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் கடலைப்பருப்பு இல்லாட்டி பாசிப்பருப்பு எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு 4-5 whistles வந்து விடணும். ரொம்ப குழஞ்சி போகிற அளவுக்கு வந்து வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா கையில் மசிகிற அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு 5 whistles வந்து இந்த மாதிரி விசில் போட்டுட்டு வேக விடுங்க. இப்போ நம்மளுக்கு பருப்பு வந்து வெந்துட்டுருக்க அந்த டைமில் வந்து அரிசி வந்து நம்ம முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஸோ அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த அரிசியை வந்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இருக்கணும், குறுன குறுனே இருக்கக்கூடாது. எவ்வளோ தண்ணி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மாவு வந்து எண்ணெய் ஊற்றி வதக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுனாலும் பரவாயில்ல, பட் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 3-4 tablespoons அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் அது ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாவு வந்து இந்த எண்ணெயிலேயும் வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி வதக்கும் போது அதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகி நம்மளுக்கு வந்து மாவு நல்லா திரண்டு வரும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கிளற உங்களுக்கு நல்ல மாவு திரண்டு ஒரு பால் மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தெரியுது. இதே நான் வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது அந்த வானிலையில் ஒட்டாமல் நல்லா மாவு வந்து திரண்டு வந்துருச்சு. இந்த பதத்தில் வந்து நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. ஆனால் நல்லா சூடாக இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் மிதமான சூடு வர வரைக்கும் வச்சு ஆற விடலாம். இதுக்கு இடையில வந்து நான் இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணி எப்படி கொழுக்கட்டை மாவு தயாரிக்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து நான் 1 cup அளவு தண்ணி வந்து எடுத்து கொதிக்க வைக்க போகிறேன். நான் வந்து அணில் கொழுக்கட்டை மாவு தான் யூஸ் பண்ணினேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற எந்த கொழுக்கட்டை மாவு இல்லை இடியாப்ப மாவு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொழுக்கட்டை மாவுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி ஒரு அச்சு கூட இந்த வருஷம் கிடச்சிது. இந்த மாதிரி ஒரு மோல்டு கொடுத்தாங்க ஃப்ரீயாக. ஸோ இப்போ வந்து 1 cup நம்ம தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ 1 cup மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1:1 அந்த ரேஷியோவில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1 cup மாவு வந்து போட்டுட்டு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெண்ணெய் இருக்கு இல்லையா, நெய் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் வந்து ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு கொதிக்கணும். அப்போ தான் வந்து இந்த கொழுக்கட்டை மாவு நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதை வந்து அந்த மாவில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கிக்கோங்க. ஏன்னா அது நல்லா கொதிக்கிற சூட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து
கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே நீங்கள் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடணும். ரொம்ப ஆற விட்டதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்யறதுக்கு ஒழுங்காக வராது, அது மாதிரி வெறச்ச மாதிரி ஆகிடும். கொழுக்கட்டையும் வந்து வெடிச்ச மாதிரி ரொம்ப கெட்டியாக அந்த மாதிரி ஆகிடும். ஸோ மாவு கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நீங்கள் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து நான் வந்து பால் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவு மாவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதே இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு தான், இது வந்து ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் இதே மாதிரி அரிசி மாவில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா, வெறும் பச்சரிசி மாவில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா லேசாக அந்த மாவு வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு. எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது அந்த ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ நம்ம நிறையா ஸ்வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் அளவு உப்பு வந்து ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கும் வந்து நான் நல்லா கொதிக்கிற தண்ணி, ஒரு அரை கப் மாவுக்கு அரை கப் தண்ணி கொதிக்கிற தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து நல்லா அந்த உப்பு சர்க்கரையெல்லாம் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா வந்து நம்ம தேங்காய் வந்து துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன், துருவின தேங்காய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரே வெரைட்டிஸ் ஆஃப் மாவு வச்சு நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை வந்து தாராளமாக செய்ய முடியும், ரொம்ப சுலபமாகவும் செய்ய முடியும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கையில் நல்லா ஒட்டவே இல்லை. நம்ம பால் கொழுக்கட்டைங்கிறதுனால இந்த மாதிரி கையில் எண்ணெய்யோ இல்லை நெய்யோ தடவிட்டு சின்ன சின்ன பாலாக வந்து நம்ம தயாரித்து வச்சுருக்க மாவில் சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக வந்து அதில் விரிசல் இல்லாமல் நல்லா வந்து உருட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே சைஸ்லேயே வந்து எல்லா இதையும் வந்து நீங்கள் உருட்டிக்கோங்க. எனக்கு வந்து இன்னைக்கு என்னோட பையன் வந்து உருட்டி தரப்போகிறான். அவனுக்கு இந்த வேலையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி பால் கொழுக்கட்டைக்கு வந்து சின்ன சின்னதாக அவன் தான் உருட்டுறேன்னு சொல்லி வாங்கிட்டான். ஸோ நானும் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி அவங்களே செய்யும்போது அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து அவன் உருட்டுற அதே டைமில் வந்து நம்ம பூரணம் செய்ய ரெடி பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் சின்ன சின்னதாக உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முறுக்கு குழாயில் புழிஞ்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பூரணம் செய்ய தயார் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் நெய் போட்டுக்கிட்டேன். பட்டர் இல்லை, நெய் போட்டுக்கிட்டேன். இந்த நெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தேங்காய் வந்து நம்ம நல்லா வறுக்கணும். அந்த நெய்யோட சேர்ந்து அது நல்லா ஒரு மணம் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அது ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, நல்லா தேங்காய் வந்து அந்த மாய்ஸ்சர்லாம் போய் நம்மளுக்கு வந்து அந்த வாசனை நல்லா வரும், அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் இங்கே வந்து ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து பாதி வந்து நான் எடுத்து வச்சுட்டு போகிறேன். இது வந்து பருப்பு பூரணத்துக்கும் அதே மாதிரி பால் கொழுக்கட்டைக்கும் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இதில் பாதி வந்து நான் நெய்யில் வறுத்த தேங்காய் எடுத்து வச்சுட்டு பாதி மட்டும் தேங்காய் பூரணத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த வறுத்த தேங்காய் கூட நம்ம வந்து ஒரு அரை கப் தேங்காய் இருக்கு இல்லையா, அரை கப் வந்து கரும்பு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து வெல்லம் இருந்தது அப்படின்னா வெல்லத்தை தட்டி போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா கொதி விட்டு ஒரு கொதி விட்டுட்டால் போதும். ரொம்பலாம் கொதிக்க விட தேவையில்லை. லைட்டாக சூடானதுக்கப்புறம் வடிகட்டி அந்த பாகு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நான் வந்து இங்கே கரும்பு சர்க்கரையே ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கரும்பு சர்க்கரை லைட்டாக மெல்ட் ஆனால் போதும். ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா பூரணம் வந்து நல்லா கெட்டியாக கல் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரும்பு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி தேங்காய் கூட பிளெண்ட் ஆகி வரும்போது நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து வேறு இதுக்கு மாற்றிட்டு இப்போ அதே பேன்லேயே வந்து நான் வந்து நெய் விட்டுட்டு எள்ளு பூரணம் வந்து தயாரிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 கப் வந்து எள்ளு வந்து போட்டுக்கிட்டேன். எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு பொரிய நோட்டி பொரிஞ்சு மேலே வெடிக்கிற மாதிரி மேலே வரும். ஸோ அது அந்த இடத்துல ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயும் எள்ளும் நல்லா வறுபட்டு அந்த மணம் வந்து நல்லா வரும்,
ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வந்து அந்த நிறம் மாறி அந்த வாசனை நல்லா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ கால் கப் அளவு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வெள்ளப்பாகவும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து அதே மாதிரி தான், அந்த கரும்பு சர்க்கரை வந்து நல்லா வந்து கரைஞ்சதுன்னா போதும். ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வந்து வதக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது லைட்டாக அந்த கரைஞ்சு வரும் அந்த பக்குவத்துக்கு வந்து நீங்கள் எடுத்துடலாம். கட்டி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே நல்லா நசுக்கி விட்டு இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நீர்த்த மாதிரி வரும். நீங்கள் ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் வதக்க தேவையில்ல, அது ஆறுனது பிறகு அதுவே வந்து நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ லைட்டாக அந்த கரும்பு சர்க்கரை வந்து சூடான போதும். இப்போ அடுத்தது பருப்பு பூரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பருப்பு வந்து வேக வச்சுருந்தோம். இப்போ அந்த பருப்பு வந்து நான் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல மாவு மாதிரி வந்திருக்கு, பட் ஆனால் பருப்பு வந்து குழையில, இதுதான் பதம். இப்போ அந்த பருப்பு வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி கப்புக்கு மாற்றிட்டேன். இதில் வந்து ஒரு அரை கப் பருப்பு இருக்குது. ஸோ அரை கப் அளவு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரும்பு சர்க்கரையில் கல் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது தண்ணியில் கரைச்சிட்டு லைட்டாக சூட் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்து அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கரகரப்பாக அரைச்ச போதும். இப்போ அது கூட நம்ம ஏற்கனவே தேங்காய் நெய்யில் வறுத்த தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. அந்த 2 டேபிள் ஸ்பூன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பால் கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான் நம்மளோட எள் தேங்காய் பருப்பு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் பால் கொழுக்கட்டைக்காக தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இன்னொரு இட்லி பாத்திரத்தில் நம்ம கொழுக்கட்டை செய்கிற கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ அடியில் வந்து ஒரு பிளெயின் தட்டு போட்டிருங்க, அதில் கொழுக்கட்டை வைக்க வேண்டாம். ஏன்னா தண்ணி கொதிக்கும்போது கொழுக்கட்டை மேலே பட்டு அது வந்து நீர்த்த மாதிரி ஆகிடும் கொழுக்கட்டை. ஸோ அடியில் வெறும் தட்டு போட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அதில் தான் நான் கொழுக்கட்டை அடுக்க போகிறேன். இப்போ அந்த தட்டு உள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு வச்சு காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி அந்த மேலே இருக்க தட்டு மட்டும் எடுத்துட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி விட்டுடலாம். அங்கே தண்ணி வந்து இட்லி பாத்திரத்தில் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவில் செஞ்சது. இது வந்து நம்ம அரிசி வச்சு செஞ்சோம் இல்லையா, அதுதான். ரெண்டுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கொழுக்கட்டை செய்யும்போது ஒரு ஈர துணி வச்சு அந்த மாவு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா செய்கிறதுக்கு ஒழுங்காக வராது. கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோல்ஸ் நிறையா விற்குது. பாத்திர கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைக்குன்னே இந்த மாதிரி மோல்டு விற்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் ஒரு 20 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ எல்லா பாத்திர கடையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கையிலையும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த மோல்டு வச்சு எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இதில் வந்து லைட்டாக நெய் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி. ஏன்னா கொழுக்கட்டை வந்து அந்த அச்சில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கையிலையும் கொஞ்சம் வந்து நெய் தடவிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த மோல்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டிப் வந்து பிடிச்சிக்கோங்க, ஏன்னா அது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி மாவு வந்து நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு உள்ளே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எட்ஜஸ்லாம் நல்லா படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த அச்சு வந்து கொழுக்கட்டையில் அழகாக வந்து விழுகும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா எட்ஜ்லேயும். அப்போ தான் அந்த அச்சு கொழுக்கட்டையில் அழகாக விழுகும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணம் வந்து அதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். நான் சின்ன மோல்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ அது ஸ்டஃபிங் வந்து கொஞ்சமாக தான் பிடிக்கும். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸ் மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி அந்த பூரணம் வச்சுட்டு மேலே வந்து நம்ம எகெயின் மாவு வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி பிளெயினாக தட்டிக்கோங்க, கேப் இல்லாமல் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அழகாக ஒட்டாமல் சூப்பராக அந்த அச்சு வந்து விழுந்து அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த மோல்டு வச்சு செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் இந்த தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் அடிக்கிடலாம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணி இந்த கொழுக்கட்டை செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம அரிசி வச்சு செஞ்ச மாவில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதையும் நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்காக வந்து நான் ரெண்டு மாவுலையும் செஞ்சு காமிக்கிறேன்.
இந்த மாதிரி நல்லா அதே மாதிரி நல்லா சைடு எட்ஜஸ்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கேப் இல்லாமல். நீங்கள் வந்து சாப்பாடு அரிசியில் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வந்து வரும், அதே சமயம் நல்ல சாஃப்டாகவும் வரும். நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற கொழுக்கட்டையே வந்து சாப்பாடு அரிசியில் செஞ்சிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பச்சரிசியில் செஞ்சோம்னா ஆறும்போது அது நல்லா விரைச்ச மாதிரி கெட்டியாயிரும், சாப்பிடவே முடியாது. இப்போது வந்து நம்ம அரிசி வச்சு செஞ்சோம் இல்லையா, அந்த மாவில் செஞ்சது, அதுவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் கையில் மோல்டு இல்லை என்கிட்ட, நான் கையில் எப்படி செய்யணும்னு கேட்பீங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி கையிலையும் செஞ்சு காமிக்கிறேன். மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு உருட்டிட்டு நல்லா தட்டிக்கோங்க. ரொம்ப சண்டமாக பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, ஓரளவு கொஞ்சம் திக்னஸோடு இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு கையிலே நம்ம பூர்ணம் வந்து நடுவில் உருட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு எல்லா எஜ்ஜையும் வந்து மேலே கொண்டாந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஒரு கூம்பு வடிவத்தில் இந்த மாதிரி நல்லா அந்த மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சுக்கணும். ஸோ இதை இப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை அந்த அச்சு மாதிரி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு அதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம அந்த கொழுக்கட்டை மோல்டில் செஞ்ச மாதிரியே வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அவ்வளோதான், அழகாக அந்த அச்சில் செஞ்ச மாதிரியே வந்துருச்சு. ஸோ மோல்டு இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்த இட்லி பானைக்குள்ளே வச்சுட்டு ஒரு 6-8 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டால் போதும். மேக்ஸிமம் 8 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விட்டால் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ என்னோடய பையன் வந்து எல்லாத்தையும் அழகாக உருட்டிட்டாரு பால் கொழுக்கட்டைக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுருந்ததில் இந்த உருண்டைகளை வந்து ஒன்றா ஆட் பண்ணிட போகிறேன். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணலாம், அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி ஒன்றொன்றா ஆட் பண்ணேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதுவும் வந்து ஒரு 6-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அழகாக பால் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இதுக்கு இடையில 1 டேபிள்ஸ்பூன் அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்துட்டு அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் கொழுக்கட்டை வந்து இது ஊற்றும் போது நல்லா நம்மளுக்கு திக்காக வரும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 8 நிமிஷம் ஆச்சு, நல்லா அந்த பால்ஸ் வந்து நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் வந்து கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா அவங்க கூட ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இப்போ வந்து இது ஆட் பண்ணிவிட்டு உங்கள் இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த மாவு கரைசலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கொழுக்கட்டை மாவும் தண்ணியும் அதை கரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா திக்காக கிடைக்கும். நம்மளுக்கு தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா அந்த திக்காக வந்து கிடைக்கும், அதுக்காக தான் வந்து நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் இல்லை அப்படின்னா பசும்பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து நம்மளோட விருப்பம்தான். பட் ஜென்ரலாக வந்து பால் கொழுக்கட்டைக்கு வந்து தேங்காய் பால் தான் ஆட் பண்ணுவாங்க. ஏலக்காய் பொடி போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்ம பால் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து நம்ம கரும்பு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால கெட்டு போன மாதிரி ஆகிடும். ஸோ பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட இந்த பூரண கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. வாவ், ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல். மீதி இருந்த மாவை நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுட்டு நம்ம எல்லா கொழுக்கட்டையும் வேக வச்சதுக்கப்புறமா கடைசியாக இந்த மாதிரி இட்லி தட்டில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும், ஏன்னா அது சின்ன சின்னதாக தானே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க, ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனில் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில், நான் வந்து தேங்காய் யூஸ் பண்ணேன், 1 டீஸ்பூன் அளவு ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து பருப்பு, கடலை பருப்பு இது மூணுத்தையும் வந்து போட்டு தாளிச்சுக்கணும். இப்போ அது மூணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை
இட்லி பொடி இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் ஒரு ஸ்பூன் இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச அந்த பால்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ஒரு விதமான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நம்ம இதில் வெங்காயம் சேர்க்கல, ஏன்னா வந்து சாமிக்கு படைக்கிறதுனால வெங்காயம் வந்து சேர்க்க மாட்டாங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரத்திலே நம்ம எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கொழுக்கட்டை, எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் பூரணம் வச்சு செஞ்சாச்சு. ஸோ நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு அசத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.